அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 40 நபிமொழிகளின் விளக்கம் என்கிற தொடரில் 3வது செய்தியை பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். 3வது ஹதீஸ் அன் அபி அப்துர் ரஹ்மானி அப்துல்லாஹி பினி உமர் பினில் கத்தாப். அபு அப்துர் ரஹ்மான் என்கிற அப்துல்லா பின் இப்னு உமர் அவர்கள் அறிவிப்பதாவது, கால சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன், புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் 5 விஷயங்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது. ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்றும் சாட்சி கூறுவது. வ இகாமி சலாத், தொழுகையை நிலைநாட்டுவது. வ ஈதா இஸ் ஜகாத், ஜக்காத்தை வழங்குவது. வ ஹஜ்ஜில் பைத்தி, காபத்துல்லாவை ஹஜ்ஜு செய்வது. வ சௌமி ரமலான், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது. ஆகிய 5 விஷயங்களின் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸை தான் 3வது ஹதீஸாக அந்த 40 நபிமொழிகளில் 3வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸ் புகாரியில் 8வது செய்தியாகவும் அதே புகாரியில் 4514வது செய்தியாகவும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ஹதீஸினுடைய கருத்துக்கள் பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்பாக அதில் துவக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்க, இப்னு உமர் அவங்க தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்று அவரை அறிமுகப்படுத்துவதற்கு அவருடைய புனைப்பெயரை பயன்படுத்துகிறாங்க. அந்த புனைப்பெயர் என்ன? அபு அப்துர் ரஹ்மான், அப்துர் ரஹ்மானுடைய தகப்பனார், அப்துர் ரஹ்மானின் தந்தை அப்படிங்கிற புனைப்பெயரை பயன்படுத்துகிறாங்க. நான் சஹாபாக்கள் இப்னு உமர் அவர்களை இந்த புனைப்பெயரை சொல்லியே அழைத்திருக்கிறார்கள் என்பதையே பல ஹதீஸ்களில் பார்க்குறோம். பல சம்பவங்களில் இப்னு உமர் அவர்களை ஏனைய நபித்தோழர்கள் அழைக்கின்ற பொழுது, யா அபா அப்துர் ரஹ்மான், அப்துர் ரஹ்மானுடைய தந்தையே, அபு அப்துர் ரஹ்மானே அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த இப்படி அழைத்த செய்திகளெல்லாம் நீங்கள் புகாரியில் 166வது செய்தியாகவும் புகாரியில் 3734வது செய்திலையும் பார்க்கலாம். இப்னு உமர் அவர்கள் அபு அப்துர் ரஹ்மான் என்கிற புனைப்பெயரில் ஏனைய சஹாபாக்களாலேயே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத. ஏன் இந்த புனைப்பெயரை பற்றி நாம் சொல்கிறோம் சொன்னால், ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்க, சில நேரங்களில் இரண்டும் சேர்த்தே சொல்லப்படும். ஒருவருடைய புனைப்பெயரையும் சொல்லி அவருடைய இயற்பெயரையும் சொல்லி சொல்லுவாங்க இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி. சில நேரங்களில் புனைப்பெயர் மட்டும்தான் இருக்கும், அபு அப்துர் ரஹ்மான் அறிவிக்கிறார் அப்படின்னு தான் இருக்கும். அபு அப்துர் ரஹ்மான்னா யாருங்கிறத நாம தான் தெரிஞ்சுக்கணும். அந்த புனைப்பெயர் உள்ள சஹாபாக்கள்லாம் யார், அல்லது இந்த புனைப்பெயரில் அழைக்கப்படுகிற நபித்தோழர்கள் யார் என்பதை நாம் தான் அறிந்து கொள்ளணும். அப்படி அறிந்து கொள்வதற்காகவே பல நூல்கள் பிரத்யோகமாக எழுதப்பட்டிருக்கு. உதாரணமாக இப்னு அப்துல் பிர் என்கிற அறிஞர் அல் இஸ்திக்னா ஊஃபி மாரிஃபத்தில் மஷ்ஹூரின பில் குனா என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இந்த நூலுங்கிறது முழுக்க முழுக்க என்னென்னா, புனைப்பெயரில் பிரபலியமானவர்கள் யார் யார், அவர்களுடைய இயற்பெயர் என்ன என்பதை ஆதாரங்களோடு விளக்கக்கூடிய ஒரு நூல் அது. யார் யாரெல்லாம் புனைப்பெயரில் அழைக்கப்படுறாங்க, அப்படி அழைக்கப்படக்கூடிய பிரபலியமான நபர்கள் அறிவிப்பாளர்கள் யார் யார், அவங்களுடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறதுலாம் நல்ல விலாவரியாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறார். 3 பாகமாக எழுதி இந்த சப்ஜெக்ட் இது ஒன்று தான், ஹதீஸுகள் விளக்கம், குரான் வசனங்களுக்கான தஃப்சீர் அதெல்லாம் இல்லை, புனைப்பெயரில் சொல்லப்பட்டவர்களை கண்டறிதல் இதுதான் சப்ஜெக்டு. இந்த சப்ஜெக்டில் மட்டுமே இப்னு அப்துல் பிர் அவர்கள் 3 பாகங்களில் புத்தகம் எழுதியிருக்கிறார், நூல் எழுதியிருக்கிறார். 3 பாகங்கள், ஒரு பாகம் சுமார் 500 பக்கம், இன்னொரு பாகம் சுமார் 1000 பக்கங்கள் என்ற அளவில் விரிவாக எழுதியிருக்கிறாங்க. இவர்கள் மட்டுமல்லாமல் இன்னும் பல அறிஞர்களும் இந்த துறை சார்ந்து பல நூல்களை எழுதியிருக்கிறார்கள் என்கிற இந்த தகவல் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்காக வேண்டி நாம் சொல்லிக் கொள்கிறோம். இதில் இந்த ஹதீஸினுடைய கருத்து, இந்த ஹதீஸ் எதை பற்றி பேசுகிறது? இஸ்லாம் 5 அம்சங்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய அடிப்படையான 5 அம்சங்களை பற்றி இந்த ஹதீஸ் சொல்லுது. இதில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வை கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்க இப்னு உமர் அவர்கள் தான் ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னை நோக்கி ஒரு கேள்வி வருகின்ற பொழுது இந்த ஹதீஸை தான் அவங்க பதிலாக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். புகாரியில்
4514 4515 அந்த இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்திகளில் நீங்கள் பார்க்க முடியும். என்ன செய்தின்னு சொன்னால், அன்ன ரஜுலன் அத்தா இப்னு உமர், ஒரு நபர் இப்னு உமர் அவர்களிடம் வருகிறார். ஃபகால யா அபா அப்துர் ரஹ்மான், அபு அப்துர் ரஹ்மானே, பாருங்க அந்த புனை பேரில் இப்போ அழைக்கப்படுறார் பாருங்க, அபு அப்துர் ரஹ்மானே, மா ஹமலக அன் தஹுஜ்ஜா ஆமன் வ தஅத்மிர ஆமன் வ தத்ருக்கல் ஜிஹாத ஃபி ஸபீலில்லாஹி அஸ்ஸவ ஜல்ல. நீங்கள் ஒரு வருஷம் ஹஜ் செய்றீங்க, ஒரு வருஷம் உம்ரா பண்ணுறீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவதை விட்டு விடுகிறீர்களே, இப்படி நீங்கள் செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அலிம்த மா ரகபல்லாஹு ஃபீஹி, போர் புரிவது தொடர்பாக அல்லாஹ் ஆர்வமுட்டிருக்கிற விஷயங்களை எல்லாம் நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள், அப்படி இருந்தும் அதில் நீங்கள் ஒன்றும் ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது இப்னு உமர் அவங்க பதில் சொல்கிறாங்க, எப்னு அஹி, என் சகோதரனின் மகனே, புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் ஐந்து விஷயங்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது. ஈமானிம் பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நம்புவது, ஒ சலாத்தில் ஹம்சி, ஐவேளை தொழுகையில் ஈடுபடுவது, ஒ சுயாமி ரமலான, ரமலானில் நோன்பு நோற்பது, ஒ அதா இஸ் ஜக்காத்தி, ஜக்காத்தை நிறைவேற்றுவது, ஒ ஹஜ்ஜில் பைத்தி, காபத்துல்லாவி ஹஜ் செய்வது, இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் இதுதானே அப்படின்னு சொல்லி இப்னு உமர் அவர்கள் பதிலளிக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கணும். இதில் இப்னு உமர் அவர்கள் தேவையான காலகட்டங்களில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த காலகட்டங்களில் பல போர்க்களத்திற்கு தன்னை சேர்த்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைத்த ஒரு நபி தோழர் தான். கேள்வி கேட்குறவர் குழப்பமான ஒரு காலகட்டத்தில் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அவர்களால் இப்னு சுபைர் அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருந்த அல்லது இப்னு சுபைர் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருந்த ஒரு குழப்பம் தொடர்பாக தேவை இல்லாமல் போர் சூழலை உண்டாக்குறாங்க. அந்த போருக்கு வரமாட்டுக்கிறீங்கிறது தான் கேள்வி. அந்த போருக்கு நீங்கள் ஏன் வரமாட்டுக்கிறீங்க, அதில் நீங்கள் ஆர்வம் செலுத்தலாம்ல அப்படிங்கிறது தான் கேள்வி. இதை புகாரில் 4513 செய்தியாக இடம்பெற்றிருப்பதில் நீங்கள் பார்க்கலாம். அதில் தெளிவாகவே வருது, அத்தாஹூ ரஜுலானி, ரெண்டு பேர் வந்தாங்க, யார்கிட்ட, இப்னு உமர்கிட்ட வர்றாங்க. வந்து அவங்க சொல்கிறாங்க, இன்னாச சனஉ, மக்கள்லாம் எதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வாந்த இப்னு உமர், நீங்கள் உமர் அவர்களின் புதல்வர், ஓ சாஹிபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர், அப்படி இருந்தும் ஃபமா யம்னஉகான் தஹ்ருஜ, நீங்கள் ஏன் புறப்பட்டு வரமாட்டேன் என்கிறீர்கள், போரில் ஈடுபட வேண்டியதானே அப்படின்னு தேவையில்லாமல் அமைதியான ஒரு சூழலை போர் சூழலாக மாற்றுவதற்கான அழைப்பு தான் அங்கே கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்படுகின்ற பொழுது தான் இப்னு உமர் அவர்கள் இந்த செய்தியை, புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் ஐந்து விஷயங்களில் நிறுவப்பட்டிருக்குதுப்பா, ஐந்து அடிப்படைகள் இவை தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை, நீ தேவையில்லாமல் போர்னு கூப்பிட்டு அதுக்கு நியாயம் வரணும் என்று இப்னு உமர் அவர்கள் பதிலளிக்கிறார்கள் என்கிற செய்தியை நீங்கள் இதில் பார்க்கலாம். அப்போ இதை வந்து இப்னு உமர் அவர்கள் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அவர்களே இந்த ஹதீஸை ஒரு தக்க சூழலில் பதிலாகவும் அளித்திருக்கிறார்கள் என்பதை கூடுதல் தகவலாக நாம் தெரிஞ்சுக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு இரண்டு கேள்விகள் உங்களுக்கு முன்வைக்கப்படுகிறது. இந்த கேள்விக்குரிய பதிலை ஃபேஸ்புக் கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்கலாம். இப்னு உமர் ரலியுல்லாஹு அன்ஹு அவர்கள் மொத்தமாக எத்தனை நபிமொழிகளை அறிவித்திருக்கிறார்கள்? ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர்களில் 4 அப்துல்லாக்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த 4 அப்துல்லாக்கள் யார் யார்? அடுத்து இந்த ஹதீஸை பொறுத்தவரையிலையும் 5 விஷயங்களின் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த 5 விஷயங்கள் பட்டியல் வருது. பட்டியல் வரும்போது பார்த்தீங்கன்னா வரிசை முறை, புகாரில 8வது இலக்கத்தில் பதிவாகி இருக்கிற செய்தி, நம்ம 40 நபிமொழிகளில் 3வது நபிமொழியாக உள்ள அந்த செய்தியில் வரிசை முறை 5 விஷயங்களை பட்டியல் போடும்போது எப்படி பட்டியல் போடப்படுது? ஷஹாதத்து, தொழுகை நிலைநாட்டுறது, ஜக்காத்து, அதுக்கப்புறம் ஓ ஹஜ்ஜில் பைத்தி, ஓ சௌமி ரமலான், காபத்துல்லாவை ஹஜ் செய்வது, ரமலானில் நோன்பு நோற்பது. ஹஜ்ஜு முன்னாலேயும் ரமலான்டியாகவும் அறிவிக்கப்படுகிறது. இந்த வரிசை முறை நம்ம ஆரம்பத்துலலாம் இப்போ இந்த செய்திகளை பல இப்போ அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். அதுலலாம் வரிசை முறை எப்படி இருக்கும்? ஹஜ்ஜு தானே இறுதியாக இருக்கும், களிமா வந்துடும், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு. ஆனால் இந்த அறிவிப்பில் ஹஜ்ஜு வந்து நோன்பை விட முந்தியும், ரமலானில் நோன்பு நோற்பது என்கிற அந்த வாசகம் இறுதியாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வரிசை முறை மாற்றி அறிவிக்கப்பட்டிருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த வரிசை முறை மாற்றப்பட்டது பற்றியும் இப்னு உமர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. எப்படின்னு சொன்னால், முஸ்லீமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம்.
அப்போ இந்த ஹதீஸை அவங்க அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் போது ஹஜ்ஜை இறுதியாக சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்போ கால ரச்சுலும் இப்னு உமர் அருகாமையில் இருக்கிற ஒரு நபர் கேட்குறாரு, அல் ஹஜ்ஜி ஒசியாமி ரமலானே, ஹஜ்ஜி அதுக்கப்புறம் ரமலான நோன்பு நோற்பது இப்படித்தானே வரிசை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது இப்னு உமர் அவங்க சொல்கிறாங்களா, சியாமி ரமலானே ஒல் ஹஜ்ஜி, முதல் ரமலானில் நோன்பு நோற்பது அதுக்கப்புறம் தான் ஹஜ்ஜி, இறுதியாக தான் ஹஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு, ஹாக்கதா சமீஅத்துஹும் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துலேருந்து கேட்டிருக்கிறேன், இறுதியாக ஹஜ்ஜும் ஹஜ்ஜுக்கு முன்பாகவே ரமலானில் நோன்பு நோற்பது என்கிற அந்த வாசகமும் இடம்பெறணும், இதுதான் ரசூல்லா சொன்ன வரிசை முறை, இந்த வரிசை முறையில் தான் நான் ரசூல்லாட்டிருந்து கேட்டிருக்கிறேன் என்று இப்னு உமர் அவர்களே அந்த வரிசை முறைக்கு பதில் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. இதிலேயே மாற்றி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், அதில் அறிவிப்பாளர்கள் மாற்றி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்னு உமர் அவர்கள் அவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்களே, நான் ரசூல்லா இடத்துல கேட்டேன், தெளிவாக இருக்குது, ஹஜ்ஜு இறுதியாக தான் வரணும், ரசூல்லா சொன்ன ஆர்டர் அந்த வரிசை முறை அஞ்சு விஷயங்களினுடைய வரிசை முறையில் ஹஜ்ஜு இறுதி தான் என்று இப்னு உமர் அவர்கள் மிக தெளிவாக ரசூல்லா அப்படி சொல்லித்தான் நான் கேட்டிருக்கிறேன்னு சொல்லும்போது, இப்னு உமர் அவர்கள் பேரிலேயே அறிவிக்கப்படுகின்ற அறிவிப்புகள்லேயே சில அறிவிப்புகளில் வரிசை முறை மாற்றப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது வேற யாரோ அறிவிப்பாளர்கள் தவறுதலாக அறிவித்திருப்பார்கள், அந்த வரிசை முறையை மாற்றி அறிவிச்சிருக்கலாம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதுபோக வரலாற்று ரீதியாகவும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்க, நோன்பு வந்து ஹிஜ்ரி ரெண்டுலேயே கடமையாகி விடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் என்கிற புனித பயணத்தை மேற்கொண்ட இரண்டாவது ஆண்டிலேயே ஹிஜ்ரி ரெண்டு, அதிலேயே நோன்பு கடமையாகி விடுகிறது. ஹஜ் என்பது அதற்கு பிறகுதான், நோன்புக்கு பிறகுதான் ஹஜ்ஜு கடமையாகிறது. வருஷம் எது என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்தாலும், நோன்புக்கு பிறகுதான் ஹஜ்ஜு கடமை என்பதில் வரலாற்று அறிஞர்களுக்கு மத்தியில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால் அதன்படி பார்த்தாலும் இந்த வாசகம் முதல்ல ரமலானு அதுக்கப்புறம் ஹஜ்ஜு என்று இடம்பெற்றிருப்பதே பொருத்தமானது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து இந்த ஹதீஸினுடைய கருத்துக்குள்ளே போவோம். இந்த ஹதீஸினுடைய கருத்தை பற்றி அதிகமாக நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த அஞ்சு அம்சங்கள் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஐந்து தூண்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க புனிய ஒரு கட்டமைக்கப்படுகிறது என்று கட்டடத்தை உதாரணம் காட்டி சொல்கிறதுனால ஐந்து என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது அதை ஐந்து தூண்களோடு நம்ம ஒப்பிட்டு சொல்லிக்கிறோம். ஐந்து தூண்கள்ங்கிற வாசகம்லாம் ஹதீஸில் இல்லை. புனியல் இஸ்லாமும் அலா ஹம்சின், ஐந்து விஷயங்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி தான் ஹதீஸில் இருக்குது. ஆனால் புனியங்கிற வாசகம் கட்டப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு கட்டடத்தோடு உதாரணம் காட்டி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கங்கிறதுனால பின்னால் வருகிற ஐந்து என்கிற அந்த இலக்கத்தை ஐந்து தூண்கள் என்று ஓமையாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். அந்த கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்களுக்கு மத்தியில் அப்படி விளக்கப்படுகிறது. அப்போ இதுதான் அந்த அஞ்சு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துது. இஸ்லாத்தில் இப்போ இந்த ஐந்து விஷயங்கள் எல்லாமே வேறு எதுவுமே இல்லையான்னா இருக்குது. இந்த அஞ்சு மட்டும்தான் இஸ்லாம்னு அல்ல, இந்த ஐந்து அல்லாத இன்னும் பல அம்சங்களும் இஸ்லாத்தில் இருக்குது. உறவினரை பேணுதல் இஸ்லாத்தில் உள்ளது, வெட்க உணர்வு கொள்ளுதல் இஸ்லாத்தில் உள்ளது, பிற நபர்களுக்கு உதவுதல் இஸ்லாத்தில் உள்ளது, அதுபோக விருந்தாளிகளை கவனிப்பது இஸ்லாத்தில் உள்ளது, ஏழைகளுக்கு உதவி செய்வது இஸ்லாத்தில் உள்ளது. இப்படி இந்த ஐந்து அல்லாமல் இஸ்லாத்தில் இன்னும் பல்வேறு விதமான காரியங்கள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருந்தாலும் இந்த ஐந்து வந்து முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. இப்போ ஒரு வீடு என்று எடுத்துக்கொள்வோமே, ஆனால் வீட்டில் வந்து தூண் மட்டும்தான் இருக்குமா, வீட்டுக்குள்ளே வேறு எந்த பொருளுமே இருக்காதா? ஏராளமான பொருட்கள், அத்தியாவசியமான பொருட்கள், சிறப்புக்குரிய பொருட்கள், விலை மதிப்புள்ள உயர்வான பொருட்கள் என்று பலவும் வீட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த வீட்டை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அடிப்படைகள் என்று அடிப்படையான அந்த விஷயங்களை தான் நம்ம சொல்லுவோம், சில விஷயங்களை தான் சொல்லுவோம். அது மாதிரி தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் நூற்றுக்கணக்கான போதனைகள் அனைத்துமே இஸ்லாம் என்று இருந்தாலும் அதனுடைய அடிப்படை என்று சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஐந்து அம்சங்கள் தான் இஸ்லாத்தின் அடிப்படை அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. அதில் முதலாவது ஷஹாதத்து, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதை உறுதியாக நம்பணும் சொல்லணும் என்று சொல்லப்படுது. இந்த ஷஹாதத்து வரக்கூடிய இடத்துல வேறு வேறு அறிவிப்புகளில் ஷஹாதத்தி அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற வாசகத்துக்கு பதிலாக தெளிவாக வேறு வேறு வாசகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமாக முஸ்லீமில் இடம்பெறுகிற ஒரு அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா, புனியல் இஸ்லாமும் அலா ஹம்சின், இஸ்லாம் ஐந்து அம்சங்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது. ஷஹாதத்துக்கு பதிலாக இதில் எப்படி வருதுன்னு சொன்னால், அலா ஐயுபதல்லாஹு வயுக்ஃபர பிமா தூனஹு, இறைவன் மட்டுமே வணங்கப்பட வேண்டும் என்றும் அவன் அல்லாத மற்றவை நிராகரிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இக்காமி சலா, தொழுகை நிலைநாட்டுவது, ஜகாத் வழங்குவது அப்படின்னு அடுத்து போகுது. அப்போ ஷஹாதத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு சொல்லுக்கு பதிலாக எது பயன்படுத்தப்படுது? அல்லாஹ் மட்டுமே வணங்கப்பட வேண்டும்,
அவன் அல்லாத மற்றவை நிராகரிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு அம்சத்தின் மீதும் தொழுகையின் மீதும் அப்படிங்கிற வாசகத்தில் அறிவிக்கப்படுகிறது. இதுவும் இப்னு உமர் அவங்களுடைய அறிவிப்பு தான். இன்னொரு அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா, அலா அய்யுவஹதல்லாஹு, இறைவன் ஒருவன் என்று கூறப்படுவது, ஷஹாதத்துங்கிற சொல்லுக்கு பதிலாக அதில் வரக்கூடிய வாசகம் என்ன, இறைவன் ஒருவனே என்று சொல்வது, இறைவனை ஒருமைப்படுத்துவது அப்படிங்கிற வாசகத்திலையும் இடம்பெறுகிறது. குரான்லே அல்லாஹ் இந்த கருத்தை நமக்கு சொல்லித்தரான். அல்லாவை நம்புறதுன்னு சொன்னாலே இறைவன் ஒருவன் என்று சொல்வதுங்கிறது என்னென்னா, இறைவன் ஒருவன் சொன்னால் மட்டும் பத்தாது, இறைவன் அல்லாத மற்றவைகளையெல்லாம் விட்டு விலகணும். இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் எதையுமே வேறு யாருக்கும் செய்யக்கூடிய அந்த இணைவிப்பான காரியத்திலிருந்து ஒதுங்கணும். குரான் எப்படி சொல்லுதுன்னா, 2:256 ஃபமை யக்ஃபுர் பி தாகூத்தி வயுமிம் பில்லாஹி, யார் தாகூத்தை மறுத்து அல்லாஹுவை நம்புகிறாரோ. அல்லாவை நம்புறதை பற்றி மட்டும் பேசாமல் அல்லாஹ் எப்படி சொல்கிறான், நீ அல்லாவை நம்புறதுக்கு முன்னால் முதல் தாகூத்துனா என்ன, இறைவன் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய தவறானவை. அப்போ இறைவன் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் மறுத்து வயுமிம் பில்லாஹி, அல்லாஹுவை யார் நம்பிக்கை கொள்கிறாரோ, ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, அவர்தான் வலுவான கயிற்றை பற்றி பிடித்து கொண்டவர், லன் ஃபிசாமலஹா, அதற்கு முறிவு கிடையாது, அல்லாஹு சமீஉன் அலீம், அல்லாஹ் நன்கு செவியேற்பவன் நன்கறிந்தவன். இது 2:256 இடம்பெற்றிருக்கிறத பார்க்கலாம். அப்போ ஷஹாதத் என்பதனுடைய பொருள் விளக்கமாக அல்லாஹ் ஒருவன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லை, அல்லாஹ் அல்லாத மற்ற அனைத்திலிருந்தும் விலகி நிற்பது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே பின்பற்றுவது, அதுதான் ஷஹாதத், அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதனுடைய பொருள் என்று இதில் நாம் விளங்கிக் கொள்ளலாம். அடுத்து இந்த நபி மொழியில் இக்காமி சலாத்தி, தொழுகையை நிலைநாட்டுவது, இஸ்லாத்தினுடைய 5 அடிப்படைகளில் ஒன்று என்ன, தொழுகையை நிலைநாட்டுவது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செய்தியே தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கு போதுமானது. ஏன்னா இஸ்லாத்தில் பல அம்சங்கள் இருக்கின்ற பொழுது அதில் அப்புறம் 5 அடிப்படைகளை சொல்ல வேண்டும் என்கிற நிலை வந்தால் அதில் தொழுகைக்கு 2வது இடம் அளிக்கப்படுகிறது என்கிற அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வணக்கம்ங்கிறத இந்த செய்தியை நமக்கு உணர்த்துது. இதெல்லாம் இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை பற்றி பல நூற்றுக்கணக்கான செய்திகளை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, மா பைன ரஜுலி ஓ பைன ஷிர்கி ஒல் குஃப்ரி தர்க்குசலா, ஒரு மனிதருக்கும் ஷிர்கு குஃபுர் என்கிற காரியத்திற்கும் இடையில் இருப்பது தொழுகையை விடுவது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, அவர் தொழுகையை விடுவது என்பது குஃபுர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அது குஃபுர் அல்ல ஆனால் குஃபுர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாரதூரமான ஒரு காரியம் என்று நபி அல்நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தொழுகையை நிலைநாட்டுவது என்பது இஸ்லாத்தினுடைய 5 அடிப்படைகளில் மிக முக்கியமானது ஒரு அடிப்படை என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக அதில் வரக்கூடியவை ஈத்தா இஸ் ஜக்காத்தி, ஜக்காத்தை வழங்குவது. ஜக்காத்து வழங்குறதுனா யார் வழங்கணும், யார் ஜக்காத்து கொடுக்க தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வழங்கணும். யாருக்கு, யார் ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வழங்கணும். எவ்வளவு வழங்கணும், மார்க்கம் 100%க்கு 2% வழங்கணும்னு சொல்லுது, அந்த அடிப்படையில் வழங்கணும். இப்படி ஜக்காத் தொடர்பாக பல செய்திகள் திருக்குறள்லையும் நபி அல்நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதில் பாருங்கள், இஸ்லாத்தில் 5 அடிப்படைகள் சொல்லப்படுகின்ற பொழுது அதில் 4 இறை வணக்க வழிபாடு தொடர்புடையவையாக இருக்கும். களிமா, அது வணக்க வழிபாடு தொடர்புடையது. தொழுகை, வணக்க வழிபாடு தொடர்புடையது. நோன்பு, வணக்கம் சம்பந்தப்பட்டது. ஹஜ்ஜும் வணக்கம் சம்பந்தப்பட்டது. இதில் ஜக்காத்தை வழங்குதல் என்பது இது ஒரு வணக்கமாக இருந்த போதிலும் கூட ஏழை எளிய மக்களின் துயர் துடைக்கக்கூடிய ஒரு அம்சம், அப்படியான ஒரு அம்சத்தை, ஏழை மக்களினுடைய வறிய நிலையை போக்கக்கூடிய ஒரு அம்சத்தையும் 5:1 மார்க்கம் நமக்கு சொல்லுது. பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு ஒட்டுமொத்த மக்களையும் அரவணைக்கக்கூடிய, ஒட்டுமொத்த மக்களின் துயர் துடைக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை இந்த நபிமொழியிலிருந்தே நம்ம புரிந்து கொள்ள முடியும். இஸ்லாத்தில் உள்ள ஒரு 5 அம்சங்களை சொல்ல வேண்டும் என்றால் அதில் ஒரு அம்சமாக எது இடம்பெற்று விடுகிறது, ஜக்காத்து. நீ ஏழைகளை கவனிக்கணும், ஏழைகள் வந்து அம்பு என்று விட்டுவிடக்கூடாது, ஏழை மக்களை நீ புறக்கணித்து விடக்கூடாது, அவர்களுக்கு அவர்களை கண்டறிந்து அவர்களுடைய பொருளாதார தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையிலான ஜக்காத் என்கிற ஒரு கடமையும் உனக்கு உண்டு. இது சாதாரண கடமையில் இஸ்லாத்தில் 5 முக்கியமான அம்சங்களில் ஒன்று என்று நமக்கு சொல்லப்படுது. இதில் ஜக்காத்தை பற்றி பல செய்திகள் நமக்கு இருந்தாலும்
ஒரு முக்கியமான ஒரு மூன்று செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளணும். ஏன்னு சொன்னால், ஜக்காத்து கடமையாக உள்ளவர்கள் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற்றவர்களாக இருக்கிறாங்க, ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவங்க ஜக்காத்து கொடுக்காமல் போவார்களேயானால் அது எவ்வளோ பெரிய மறுமையில் தண்டனைக்குரிய ஒன்றாக மாறிவிடும் என்பதை பற்றி எச்சரிக்கையூட்டக்கூடிய ஒரு மூன்று செய்திகளை நம்ம தெரிந்து கொள்ளணும். நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, மாமின் சாஹிபி தஹபின் ஒலா ஃபில்லத்தின் லா யு அத்தி மின்ஹா ஹக்கஹா இல்லா இதா கான யோமுல் கியாமத்தி சுஃபிஹத் லஹு சஃபாயிஹா மின் நார் ஃபஉஹ்மிய அலைஹா ஃபினாரி ஜஹன்னம் ஃபயுக்வா பிஹா ஜம்புஹு வ ஜபீனுஹு வ தஹ்ருஹு. நபியல் நாயம் சொல்கிறாங்க, யார் யாரெல்லாம் தங்கம் வெள்ளி என்று வைத்துக்கொண்டு அதற்குரிய ஹக் அதற்குரிய ஜக்காத்தை கொடுக்காமல் விட்டு விட்டார்களோ, மறுமை நாளில் அவைகளெல்லாம் நரக நெருப்பில் போட்டு உருக்கப்பட்டு பாலையாக மாற்றப்பட்டு ஃபஉஹ்மிய அலைஹா ஃபினாரி ஜஹன்னம் ஃபயுக்வா பிஹா ஜம்புஹு, அந்த உருக்கப்பட்டவைகளை கொண்டு அவருடைய விழாப்புறத்தில் ஊற்றப்படும், ஒ ஜபீனுஹு நெற்றியில் ஊற்றப்படும், ஒ லஹுருஹு அவருடைய முதுகிலும் ஊற்றப்படும். யார் ஜக்காத்து கொடுக்கலையோ தங்கம் வெள்ளியே சேர்த்து சேர்த்து வைக்கிறாங்க, ஏழை எளிய மக்களை கவனத்தில் கொள்ளாமல் இந்த பொருளாதாரத்தில் இறைவன் விதித்திருக்கிற ஜக்காத் என்கிற கடமையை நிறைவேற்றாமல் உதாசீனப்படுத்திட்டாங்கன்னு வைங்க, அல்லாஹ் மறுமையில் என்ன பண்ணுவானா, அந்த தங்கம் அவர் சேர்த்து வச்சிருந்த தங்கம் வெள்ளி ஏழைகளை கவனிக்கலல்ல, இதுக்குரிய ஹக்கு நீ கொடுக்கல தானே, இதையெல்லாம் நரக நெருப்பில் போட்டு உருக்கி அதன் பாலையை எடுத்து ஜக்காத்து கொடுக்காதவருடைய விழாப்புறத்தில் ஊற்றுவான், அவருடைய நெற்றியில் ஊற்றுறான், அவருடைய முதுகு பகுதியிலையும் ஊற்றுறானாம். சரி, ஊற்றுனா என்ன ஆகும், எவ்வளோ கடுமையான வேதனையாக இருக்கும், அது டக்குன்னு காய் கொஞ்ச நேரத்தில் காஞ்சிருமா, காய் அது டைம் கொடுக்கும். சரி, டைம் எடுத்து காஞ்சிருச்சு, இப்போ என்ன ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, குள்ளமா பரதத், அது குளிர்ந்து விடும் போதெல்லாம் உஈதத் லஹு, மீண்டும் அவருக்கு அவ்வாறே செய்யப்படும். ஃபியோமின் ஒரு நாளில் கான மிக்குதாருஹு ஹம்சீன் அல்ஃபசனத்தின், அதன் ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுகளுக்கு சமமானதாக இருக்கும். ஒரு நாள் வேதனை, ஆனால் ஒரு நாள்ங்கிறது ஒரு நாள் அல்ல, மறுமையில் 50,000 ஆண்டுகளுக்கு சமமானதாக இருக்கும் என்று நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த வேதனையை அனுபவித்து விட்டுத்தான் ஹத்தா யுக்தா பைனல் இபாத், அடியார்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிக்கப்படும், ஃபயுரா சபீலுஹு அவருடைய பாதை அவருக்கு காட்டப்படும், இம்மா இலல் ஜன்னத்தி ஒ இம்மா இலல் நார், அவர் செய்த அமல்களின் அடிப்படையில் ஒன்று அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் அல்லது நரகத்திற்கு செல்வார். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க பாருங்கள், ஜக்காத்து கொடுக்கல அவருக்கு தண்டனைன்னு சொன்னால் அவர் இஸ்லாத்தின் இதர வழிபாடுகளை கூட நிறைவேற்றியிருக்கலாம், தொழுகையை நிறைவேற்றியிருக்கலாம், ஹஜ்ஜை நிறைவேற்றியிருக்கலாம், நோன்பு ரமலான் மாத கால நோன்பை நிறைவேற்றியிருக்கலாம், ஆனால் ஏழை எளிய மக்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய பூர்த்தி செய்யக்கூடிய தன்னுடைய பொருளாதாரத்தில் இறைவன் அவருக்கு விதித்திருக்கிற இந்த ஜக்காத் என்கிற கடமையை நிறைவேற்றாவிட்டால் அவருடைய கதி என்ன, மறுமேல இப்படியான தண்டனை உனக்கு அளிக்கப்படும். ஒரு நாள்னா ஒரு நாள் இல்லை, 50,000 ஆண்டுகளுக்கு சமம், அப்படியான அளவில் உனக்கு தண்டனை வழங்கப்படும். அதற்கு பிறகுதான் இறைவன் தீர்ப்பளிக்கின்ற பொழுது சொர்க்கமா நரகமா என்பது முடிவு செய்யப்படும். ஒவ்வொரு அடியார்களும் அவர் அவர்களுக்கு இறைவன் நாடி இருக்கிற ஒன்று சுவனத்திற்கு செல்வார்கள் அல்லது நரகத்திற்கு செல்வார்கள் என்று நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இந்த செய்தியை முஸ்லீமில் 1803 என்கிற இலக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதே கருத்தில் ஜக்காத் தொடர்பான செய்தியை புகாரியில் 6638 புகாரி 66:38 இந்த இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ எவ்வளோ மார்க்கம் வந்து ஜக்காத்தை எவ்வளோ முக்கியத்துவப்படுத்துதுங்கிறத நீங்கள் பாருங்கள். குரானில் நம்ம அதிகமாக ஓதக்கூடிய சூறா விடுங்க, தொழுகையில் அதிகமாக நம்ம என்ன ஓதுவோம், வைலுன் லிக்குள்ளி ஹுமசத்தி லுமசா, அந்த அத்தியாயத்தை ஓதுவோம்ல, அது சின்ன அத்தியாயம், நம்ம பலருக்கு மனப்பாடம் உள்ள ஒரு அத்தியாயம், அதிகமான நேரங்களில் நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு சூறா ஒரு அத்தியாயம் அது. அதுலேயே அல்லாஹ் என்ன சொல்கிறான், வைலுன் லிக்குள்ளி ஹுமசத்தி லுமசா, கேலி பேசி புறம் பேசி தெரியக்கூடியவர்களுக்கு கேடுதான். அவங்க எப்படி இருந்தார்கள், அல்லதி ஜமா மாலன் வாத்ததா, பொருளாதாரத்தை சேர்த்து வைத்து கொண்டு அதை எண்ணிக்கொண்டு திரிந்தான், யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, தன்னுடைய பொருளாதாரம் அதுவே தன்னை நிலைத்திருக்க செய்யும் என்று அவன் எண்ணிக்கொண்டான், கல்லா அவ்வாறில்லை, லயும்பதன்ன ஃபில் ஹுத்தமா, ஹுத்தமாவில் அவன் எரியப்படுவான், ஒமா அதிராக்க மல் ஹுத்தமா, சுத்தமா என்றால் என்னவென்று உமக்கு எப்படி தெரியும், நாருல்லாஹில் மூக்கதா, மூட்டப்பட்ட நெருப்பு, அல்லதி தத்தலியு அலல் அஃஇதா, உள்ளங்களில் அது ஊடுருவி செல்லும், இன்னஹா அலைஹிம் முஸதா
ஃபி அமதி முமத்ததா, நீண்ட கம்பங்களில் அது சூழ்ந்திருக்கும், அவர்களை பற்றி பிடிக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறானே. யோசிச்சு பாருங்க, இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லதி ஜமா மாலன் வ அத்ததா, பொருளாதாரத்தை சேர்த்து வைத்து கொண்டு அதை எண்ணிக்கொண்டிருப்பான். அப்படின்னா என்ன, தனக்கு தனக்குன்னு சேர்த்து வச்சுக்கிறது. ஜகாத்து கொடுக்காத நபர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவனுக்கு மறுமை நல்ல சுத்தமா, சுட்டறியக்கூடிய நெருப்பு இருக்கிறது, கொழுந்து விட்டறியக்கூடிய நெருப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அதே போல் நாம் இன்னொரு வசனத்தையும் அதிகமாக தொழுகையில் கேட்டிருப்போம், கல்லா இன்னஹா லதா, அது கொழுந்து விட்டறியக்கூடியது, நஸ்ஸா அத்தன் லி ஷவா, தோலை உரிக்கக்கூடியது, தோலையெல்லாம் உரிச்சிரும், தது ஊ மண் அதுபர ஒத்தவல்லா, ஜமா ஃபவ் ஆ, யார் பொருளாதாரத்தை திரட்டி வைத்து கொண்டு அதை பாதுகாத்தானோ அவனையும் அது விரட்டும், அழைக்கும், புறக்கணித்து புறமுதுகிட்டு ஓடியவனையும் அந்த நரக நெருப்பவன் அழைக்கும். அதே போல் ஜமா ஃபவ் ஆ, பொருளாதாரத்தை சேகரித்து அதை பாதுகாத்து வைத்து கொண்டவனையும் நெருப்பு சும்மா விடாது, நரக நெருப்பு அவனை விரட்டும் என்று திருக்குறானில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். யோசிச்சு பாருங்க, அப்படி இதெல்லாம் ஜகாத்தை பற்றி நமக்கு வலியுறுத்தக்கூடியவை. ஜகாத்து கொடுக்காவிட்டால் தகுதியுள்ள நபர்கள், பொருளாதார வசதி படைத்தவர்கள், அவங்க பொருளாதாரத்தில் அல்லாஹ் விதிச்சிருக்கிற ஜகாத்துங்கிற கடமையை கொடுக்கலன்னா கடுமையான தண்டனை உண்டு என்பதை இந்த வசனங்கள் நபிமொழிகள் நமக்கு உணர்த்துது. அடுத்ததாக என்ன, ஓ ஹஜ்ஜில் பைத்தி ஓ சௌமி ரமதான, காபத்துல்லாவை ஹஜ்ஜு செய்வது, ரமலானில் நோன்பு நோற்பது. ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒவ்வொரு ரமலான்லையும் நம்ம நோன்பு நோற்றுக்கொண்டு நம்ம பலர் நோன்பு நோற்றுக்கொண்டிருக்கிறோம். யார் நோன்பு நோற்கணும், யாருக்கு சக்தி இருக்கோ, உடம்பில் நல்ல தெம்போடு திடகாத்திரத்தோடு எவர் இருக்கிறாரோ அவர் நோன்பு வைப்பார். ஒருவருக்கு முடியலை, நிரந்தரமாகவே முடியலைன்னா அவர் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. லாயு கல்லிஃபுல்லாஹு நஃப்சன் இல்லா உஸ்ஆஹா, இந்த ஆத்மாவையும் அல்லாஹ் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான் அப்படிங்கிற அடிப்படையில் ஹஜ்ஜி மாதிரி தான், வாழ்நாளில் ஒரு முறையாவது ஹஜ்ஜுக்கு போயாகணும். யார் போகணும், எல்லாருமா? யாருக்கு பொருளாதார சக்தி இருக்கோ, செல்வந்தர்லாம் இருக்காங்க, போயிட்டு வருவதற்கு சக்தி இருக்குதோ அவங்க போகணும், அவங்க வாழ்நாளில் ஒரு முறையாவது ஹஜ்ஜி செய்யணும். ஒருத்தருக்கு பொருளாதார ஏழையாகவே இருக்கிறார், கடைசி வரை அவர் வாழ்நாள் இறுதி வரையிலையும் பொருளாதார வசதி அவருக்கு இல்லை, இப்போ அவருக்கு ஹஜ்ஜி கடமையா? அவர் ஹஜ்ஜிக்கு போகாததை பற்றி எல்லா மறுமை நாளில் விசாரிப்பானா, குற்றம் பிடிப்பானா, நீ ஏன் ஹஜ்ஜிக்கு போகலன்னு கேட்பானா? அப்போ ஏழைகள், பொருளாதாரத்தில் வசதி இல்லாதவர்கள், அவங்க ஹஜ்ஜிக்கு போகாததை பற்றி எல்லாம் எப்படி அவர்களிடத்தில் கேள்வி கேட்க மாட்டானோ, அது போலத்தான் ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்க முடியாதவர்கள், நிரந்தர நோயின் காரணத்தினால் அறவே நோன்பு வைக்க முடியலன்னு சொன்னால் அவர்களிடத்துலையும் எல்லாம் நீ ஏன் நோன்பு வைக்கலன்னு கேள்வி கேட்க மாட்டான், அது அவருடைய பலவீனம் என்பது தான் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு சலுகை மார்க்கத்தில் அவருக்கு அதில் விளக்கு அளிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் ஹஜ்ஜி வ ஹஜ்ஜில் பைத்தி அப்படின்னு வருது, பைத்துனா வீடுன்னு அர்த்தம், வீட்டை ஹஜ்ஜி செய்வதுன்னு வருது. வீட்டை ஹஜ்ஜினா என்ன, வீடுங்கிறது குரானில் பயன்படுத்தப்படக்கூடிய அல் பைத் என்கிற வார்த்தை பெரும்பாலும் எதை, காபத்துல்லாவை குறிக்கக்கூடியது. இப்போ ஈலாஃபி குரேஷின் ஈலாஃபிஹிம் ரெஹலத் அஷிதா யுவ சைஃப் ஃபல் யபுது ரப்பா ஹாதல் பைத், இந்த ஆலயம்னா எதை அல்லாஹ் சொல்கிறான், காபத்துல்லாவை சொல்கிறான். அப்போ காபத்துல்லாவை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகத்தான் அதிகமாக பைத் என்கிற அந்த வார்த்தை, அல் பைத் என்கிற வார்த்தை குரான்லையும் ஹதீஸுகள்லையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸ்லையும் அல் பைத் என்று சொல்லப்படுவது எதை, காபத்துல்லாவைத்தான், ஹஜ்ஜில் பைத்தி, காபத்துல்லாவை ஹஜ்ஜி செய்வதாகும் அப்படிங்கிறதத்தான் அது சொல்லுது. அப்போ இதுதான் மூன்றாவது ஹதீஸினுடைய விளக்கமாக நாம் அறிந்து வைத்துக் கொள்ளணும். ஓய்வு நேரங்களில் இந்த ஹதீஸுகளையெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம், மனனம் செய்து வைக்க வேண்டிய ஒரு ஹதீஸ். புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் ஐந்து விஷயங்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது. ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹு, ஒ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லா, ஒ இக்காம் இஸ்ஸலா, ஒ ஈதா இஸ்ஸகா, ஒ ஹஜ்ஜில் பைத்தி, ஒ சௌமி ரமலான். அந்த ரெண்டு வாசகத்தில் வரிசை முறை முன்ன பின்ன இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்படியான இந்த ஹதீஸை நம்ம மனப்பாடம் பண்ணி வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இந்த வகுப்பினுடைய பகுதியை நம்ம நிறைவு செய்து கொள்வோம். வாஹுர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.